வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் அன்பர்களே நாம் வாழ்க்கையில் தேடுவது எது என்று ஒரு ஆழ்ந்த சிந்தனை வாழ்க்கையில் தேட வேண்டுமா என்று கேட்டால் வாழ்க்கையில் ஒரு பகுதி தேடுவதாக இருக்கும் தேட வேண்டும் எதை தேடுகிறோம் என்பதை ஆழ்ந்து சிந்தனை செய்து பாருங்கள் இந்த உலக பொருள்களை தேடுகிறோம் இதுதானே தேடுதல் என்பது தேடுதல் என்பது ஒன்று இந்த உலகப் பொருள்களாக இருக்கும் அல்லது உறவுகளாக இருக்கும் இப்பொழுதெல்லாம் இந்த உறவுகளையும் உலகப் பொருள்களுக்காகவே தேடுகிற உலகமாக இருக்கிறது சரி அந்த பொருள்களை தேடுகிறோமே எதற்கு என்று பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உடலில் இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அஞ்சு பூதங்கள் அந்த பஞ்சபூதங்களின் ஒரு இணைப்பு ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது அது போது அதை நிறைவு செய்வதற்காகவே நாம் பொருளை தேடுகிறோம் இது ஒன்றே தான் இது குறைவு பட்டால்தான் அங்கு தேடுதல் இங்கு குறையும் போது தான் அதை தேடணும் அப்ப இங்கு குறைவு இல்லை என்று சொன்னால் தேடுதல் இல்லை அதிகமாக குறைவு இருந்தால் அதிகமாக தேடுதல் வேண்டும் குறைவாக தேடுதல் இருந்தால் தேவை இருந்தால் அதற்கு குறைவான தேடுதல் அப்ப இதற்காகத்தான் தேடுகிறோம் சரி இப்போ அவ்வாறு தேடி பெறுகிற பொருள்கள் இந்த உடலுக்குள்ளாக பயணித்து இப்போ நம் உணவை தேடுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம் அவ்வாறு தேடி பெற்ற இந்த உணவுப் பொருள் உடலுக்குள்ளாக போய் உடலுக்குள்ளாகவே தங்கிவிடுகிறதா சற்று சிந்தனை செய்து பாருங்கள் எவ்வளவு பணம் கொடுத்து ஏதோ ஒரு பொருளை வாங்கி சாப்பிடுகிறோம் ஐநூறுரூவா கொடுத்து ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம் அறநூறுரூவா கொடுத்து ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்றோம் ஏதோ ஒன்று சாப்பிட்றோம் இது உடலுக்குள்ளாக தங்குகிறதா அல்லது உடலை விட்டு வெளியேறி விடுகிறதா என்றால் உடலை விட்டு வெளியேறி விடுகிறது அப்போ இடையில என்ன நடந்துச்சு எடையில் ஏதோ நடந்திருக்கு உள்ள போய் வெளியில் வர்றதுக்கு இடையில ஏதோ நடந்திருக்கிறது அந்த நடப்பது எதுவும் நமக்கு தெரிவதில்லை அதெல்லாம் இறைவனின் செயலாக இருக்கிறது அங்குதான் நாம் இறைவன் நமக்குள்ளாக இருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இங்கு உள்ளே நுழைந்து அங்கு வெளியே வரும்போது இடையில் நடந்த நிகழ்வுகளை நாம் இந்த விஞ்ஞானத்தின் அடிப்படையில் வெளியில் நிகழ்த்தி காட்ட முடியுமா என்றால் முடியாது அது ஒன்று மட்டும் எந்த விஞ்ஞானியினாலும் முடியாது இன்னும் சொல்லப்போனால் உள்ளே என்ன நிகழ்கிறது என்பதை முழுமையாக உணர்ந்த விஞ்ஞானியும் இல்லை அதை அறை குறையாக உணர்ந்து அதன் மூலமாகத்தான் இப்பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் மருத்துவம் என்ற பாடத்தை சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அதுவையும் முழுமையாக உணரவில்லை அதை முழுமையாக உணர்ந்த சித்தர்கள் அது என்ன ஆகிறது என்று சொன்னால் அது இந்த உடலுக்கு தேவையான சக்திகளை எடுத்துக்கொண்டு அந்த உணவு மீண்டும் வெளியேறிவிடுகிறது சக்தியை எடுத்துக்கொள்கிறது அந்த ஆற்றலை எடுத்துக்கொள்கிறது அந்த ஆற்றல் தான் என்னவாக மாறிக்கொள்கிறது உடலுக்குள்ளாக அது அந்த ஐந்து பஞ்சபூதங்களாக இருக்கிறது அல்லவா எந்தெந்த பஞ்சபூதங்களில் எவ்வளவு குறை இருக்கிறதோ அதை நிறைவு செய்து கொள்கிறது இப்போ நாம் இந்த ஆற்றலை பெறுவதற்காக இந்த பொருளை தேடி பெறுகிறோம் இந்த பொருளை தேடுவதற்கு எவ்வளவு கஷ்டம் தேடுவதற்கு அதாவது தேவையளவுக்கு தேடுவது கஷ்டமில்லை இப்போ எல்லாம் பொருளை தேடுவதே வாழ்க்கையாக இருக்கிறது இதற்காக பிறரை கெடுத்து பிற உயிரை கெடுத்து பிற நாட்டை கெடுத்து எப்படியெல்லாம் தேடுதல் இருக்கிறது என்பதை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் பாவம் அறியாமையில் இருக்கும் உலகம் இது இப்படியே சென்று 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 ஒரு அழிவில் தான் அது தன்னை உணர வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது சரி அது இருக்கட்டும் இப்போ நாம் நேரடியாக அந்த ஆற்றல் உடலுக்குள்ளாக வந்துவிட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுது இந்த பொருள் தேவைப்படுமா என்று ஒரு வித்தியாசமான சிந்தனையை செய்ய வேண்டியிருக்கிறது நேரடியாக போ அந்த ஆற்றல் உடலுக்குள்ளாக வந்து விட்டது பாய்ந்து விட்டது நிறைந்து விட்டது அப்போ இந்த பொருளின் மூலமாக அதை சிதைத்து ஜீரணம் செய்து அதில் ஆற்றலை எடுக்க வேண்டிய வேலையே அங்கே இல்லை இல்லை இல்லையா இதற்காக எவ்வளவு வேலை நடைபெறுகிறது இதை எல்லாத்தையும் நம்ம உடலின் அறிவு என்பதை பற்றி நமது திங்கட்கிழமை சிந்தனையிலே நிறைய பார்த்துருக்கிறோம் நாம் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனையும் இன்னொரு சிந்தனையோடு பொருத்தி பொருத்தி பார்க்க வேண்டும் வேதாத்திரி மகர்ஷியினுடைய இந்த தத்துவங்களே ஒரு தத்துவத்தை ஒரு பாடத்தை அந்த பாடமாக மட்டும் பார்த்தோம் என்று சொன்னால் அது முழுமையாக நமக்கு விளங்காது முழுமையாக வேதாத்திரிய தத்துவம் அனைத்தையும் தெரிந்து உணர்ந்து ஒரு தத்துவத்தில் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய தத்துவங்களையும் இணைத்து பார்க்கும் பொழுதுதான் அதனுடைய முழுமையான வழக்கத்தை உணர முடியும் அப்ப அதை மட்டும் நாம் வாசித்து என்றால் ஒன்றுமே நமக்கு உள் உணர்வாக உணர முடியாது அப்படிதான் ஒன்றோடு ஒன்று இணைந்தது தனித்தனியாக பார்க்கக்கூடாது இப்போ எல்லாம் ஏன் தனித்தனியாக பார்க்குறோம் அப்படிங்கிறோம்னா இப்போ எல்லாமே எக்ஸாம் ஓரியண்டட் கல்வி ஆன்மீக கல்வியும் எக்ஸாம் ஓரியன்டாக மாறிப்போச்சு அப்போ என்ன பண்ண தனித்தனியாக பார்க்குறோம் இந்த படம் இந்த கேள்வி இந்த கேள்விக்கு இந்த பதில் இதுக்கு இது அப்படி பரீட்சை எழுதியாச்சு பாஸ் பண்ணியாச்சு சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு இது எப்படி இருக்குன்னா இந்த உடலை ஒ ஒருமித்த ஒரு உடலாக பார்ப்பதை விட்டுவிட்டு ஒவ்வொரு உறுப்புகளையும் தனித்தனியாக பார்க்கக்கூடிய மருத்துவ உலகமாக மாறிவிட்டதல்லவா என்று உடலை முழுமையாக பார்ப்பதில்லை எப்படி பார்க்கிறது இந்த உலகம் இந்த உடலை தனித்தனி உறுப்புகளாக பார்த்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன் என்று பார்க்க ஆரம்பித்து விட்டது எப்பொழுது இப்படி தனித்தனியாக அந்த ஒன்றோடு ஒன்று இணைப்பு படுத்தி பார்க்கவில்லையோ அப்போ என்ன ஆயிடுச்சு அங்கே டோட்டலாக ஃபெயிலியர் ஆச்சு அங்கே எதையும் குணப்படுத்த முடியவில்லை இனியும் குணப்படுத்த முடியாது ஒருங்கிணைந்த பார்வை இல்லாமல் குணப்படுத்த முடியாது சரி அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த உடலுக்குள்ளாக அவ்வளவு இயக்கம் வந்து அந்த ஆற்றல் அங்கு பெறப்படுகிறது சரி இந்த ஆற்றல் நேரடியாக வந்துவிட்டால் அந்த ஆற்றலே என்னவாக மாறிவிடும் அங்கு என்ன தேவை இருந்ததோ அந்த தேவையை பூர்த்தி செய்துவிடும் பூர்த்தி செய்துவிடும் நிலம் குறைபாடாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆற்றல் திணிவு பெற்று நிலமாக மாறிவிடும் எல்லாமே ஆற்றலின் திணிவு தானே ஒரு சிந்தனையை நாம் நல்ல சிந்திச்சு பார்க்கணும் இப்போ நம்ம உடம்புக்குள்ள எல்லாம் நிறைய இது கம்மியாக இருக்குது அது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விஞ்ஞானத்தின் அடிப்படையில் அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் விஞ்ஞான ஆய்வுக்கூடங்கள் விஞ்ஞான கூடங்கள்லாம் வேண்டான்னு சொல்லலை அந்த ஆய்வுக்கூடத்தையே நூறு சதவிகிதம் நம்பி அதையே பார்த்து 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 நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தால் நமது உடல் முழுவதும் நோயாகத்தான் மறுமை தவிர ஆரோக்கியம் அதாவது எதையுமே அது எதற்கு வேண்டும் எந்த அளவில் வேண்டும் என்ற ஒரு அளவு முறை தெரியணும் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பத்து பர்சன்ட்டு அதை நம்ம பயன்படுத்தலாம் என்று சொல்வதை நூறு சதவீதமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம்ட அது பயனில்லாமல் போய்விடும் பயனில்லாமல் போய்விடும் அது அப்படி சா பசிச்சா சாப்பிடணும்ல ஆமாம் அப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா அப்போ எல்லாத்துலேயும் அளவு முறைன்னு இருக்குது இல்லையா அப்போ அதே அடிப்படை இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம் இது குறைபாடு அது குறைபாடு இது குறையா இருக்குது அது குறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் சரி இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக பார்க்குறோமே இவருக்கு வைட்டமின் குறைபாடு அவருக்கு ப்ரோட்டீன் குறைபாடு அங்கே கார்போஹைட்ரேட் குறைபாடு ஜிங்க் குறைபாடு ஏதோ ஏதோ தனித்தனியாக பார்க்குறோமே எல்லாத்தையும் தனித்தனியாக பார்க்குறோம் நம்ம என்ன பாருங்கள் இவ்வாறு தனித்தனியாக நம்ம ஒவ்வொரு பொருளும் குறையாக இருக்குதுன்னு பார்க்குறோம் ஆனால் இந்த அஞ்சு பஞ்சபூதங்கள் அப்படின்னு பார்க்குறோமே அதையுமே தனித்தனியாக தானே பார்க்குறோம் ஆனால் உண்மையிலேயே அந்த அஞ்சு பஞ்சபூதங்களும் தனித்தனியானதாக ஒன்று தானா இந்த ஒரே ஒரு விளக்கத்தை தெரிந்து கொண்டால் போதும் மற்ற எல்லாமே அதன் அடிப்படையில் தான் பார்க்கணும் இப்போ இந்த உடம்பு என்பது அஞ்சு பஞ்சபூதங்களால் ஆனது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்தும் வேறு வேறா நிலம் வேறு நெருப்பு வேறு காற்று வேறு அப்படியா என்று பார்த்தால் இல்லை தான் மகர்ஷியினுடைய தாந்த தத்துவத்துக்கு நம்ம வரணும் தெளிவாக தெரியணும் அப்போ என்ன இருக்கு அது நிலமாக இருந்தாலும் நீராக இருந்தாலும் நெருப்பாக இருந்தாலும் காற்றாக இருந்தாலும் அதற்குள்ளாக இருக்கக்கூடியது அனைத்தும் விஞ்ஞனும் ஆகாயம் மட்டுமே அதுதானே இருக்குது அங்கே அப்புறம் ஏன் இது வேற வேறையாக பார்க்குறோம் வேற வேறையாக காட்சி தருது நெருக்கத்துக்கு தகுந்தால் ஓர் காட்சி தருகிறது அவ்வளவுதானே இப்ப நம்மளே சொல்றோம் ஒரு பூதம் இன்னொரு பூதமாக மாறிக்கொள்கிறதே மாறிக்கொள்கிறது இல்ல அப்புறம் அதை அப்படி தான் அதை அப்படி தான் பார்க்கணும் அதை அப்படி தான் கொடுக்கணும் ஏன் இப்போ ஒரு புதம் இன்னொரு புதமாக மாறிடுதுன்னு சொல்கிறோம் இப்போது ஒரு கெட்டி பொருள் இப்போ ஐஸ் கட்டி வெளியே எடுத்து வச்சோம் சாலடாக இருந்து தண்ணியாக மாறிடுது புரியிடுது சரி என்னாச்சு அதனுடைய அணுக்களினுடைய நெருக்கம் கொஞ்சம் குறையும் போது தண்ணியாக மாறிடுது அவ்வளோதான் சரி அதையே திருப்பி ஃப்ரீசரில் வச்சுட்டிங்க திருப்பி ஐஸ் கட்டியாக மாறிடுது தண்ணி ஐஸ் கட்டியாக மாறிடுது எப்படி அதில் எப்படி ஐஸ் கட்டியாக மாறிடுச்சு அணுக்கள் நெருக்கமாகி என்ன ஐஸ் கட்டியாக மாறிடுச்சு நெருக்கம் கூடுச்சுன்னு அப்போ அந்த நெருக்கத்துக்கு தகுந்தாறு போல காட்சி தான் தருகிறதே தவிர உள்ளே இருக்கிறது முழுவதும் என்னது அதை விண்ணணும் ஆகாய் மட்டும்தானே அப்போ மண் வந்து நீரா மாற முடியும் நீர் நெருப்பாக மாற முடியும் நெருப்பு காற்றாக மாற முடியும் அவ்வளவுதானே காற்று ஆகாயமாக மாற முடியும் முடிஞ்சு போச்சு இப்போ ஒரு மனிதனுடைய மரணம் என்பதே என்ன நடக்குது மரணங்கிறத பத்தி நிறைய பயந்துக்கிட்டு இருக்கான் மனுஷன் என்ன நடக்குது மரணத்துல ஐந்து பூதங்கள் இணைந்து இருந்தது ஐந்து பூதங்களும் தனித்தனியாக கலண்டு விடுகிறது அவ்வளவுதான் அப்போ இப்போ ஒரு கார்ல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் கழட்டி போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா கார் ஓடாது கழட்டி போட்டோம் அது மாதிரி கலந்து போச்சு கலந்த பிறகு அது என்ன ஆகுது அந்த மண் என்ன ஆகுது அப்படியே உரி அப்படியே ம இதாக என்ன ஆகிறது அழுகி போய் நீராக மாறுது நீர் என்ன மாறுது நெருப்பாக மாறுது ஆவியாக மாறுது அப்படியே விண்ணாக மாறிடுது விண்ணாக மாறி போச்சு இந்த உடம்பு ஒரு மனிதன் விண்ணாக மாறிவிட்டான் எத்தனை கோடி விண்ணாக மாறிவிட்டான் அத்தனை கோடி விண்ணாக மாறி என்ன பண்ணிட்டான் இந்த பிரபஞ்சத்தில் தான் சுற்றி கொண்டு ஒன்றாக இருந்த மனிதன் தனித்தனியாக சுற்றி கொண்டு இருக்கிறேன் அவ்வளோதான் அந்த அணுக்கள் எல்லாம் சேர்ந்து 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 என்ன ஆகுது மீண்டும் பஞ்சபூதங்களாக இருக்கிறது பஞ்சபூதங்கள் இணைந்து உயிராக வருகிறது இங்கே மனுஷன் உடம்பாக வரான் அப்போ அம்மா வயிற்றில் ஒரு மனிதன் உருவாகிறான் என்று சொன்னால் அங்கே என்ன நடக்குது அங்கே அணுக்கள் நெருக்கமாகி 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 அந்த ஐந்து பஞ்சபூதங்கள் நெருக்கம்தானே காரணம் அவ்வளோதான் அப்ப இன்னைக்கு அயன்னு சொல்றோம் அதே போல் விட்டமின்னு சொல்றோம் இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அது அயன் இது விட்டமின் இது ஜிங்க் இது வேற அது வேற அது வேற அது என்ன வேற அணுக்களினுடைய நெருக்கம்தான் வேற அவ்வளோதானே அபரிமிதமான ஆற்றலை உடலுக்குள்ளாக நாம் ஈர்த்து கொண்டால் இப்போ என்ன வேணுமோ அந்த அளவுக்கு நெருங்கி அது வைட்டமினாக புரோட்டீனாக கார்போஹைட்ரேட் மாறிக்கொள்ளாதா மாறிக்கொள்ளாதா இப்போ வைட்டமின் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு நெருக்கமான அணுக்கள் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த ஆற்றல் நெருக்கமாகி வைட்டமினை மாறிக்காதா மாறிக்கணும் மாறிக்கிறோம் ஆனால் என்ன வேணும் அங்கே அபரிமிதமான ஆற்றல் நமக்குள்ளாக இருக்கணும் அது மாறிக்கணும் அப்போ நம்ம அபரிமிதமான ஆற்றலை கொண்டு வந்தாலே போதும் உள்ளே எது எது எந்தெந்த அளவில் வேணுமோ அந்தந்த அளவில் நமக்கு என்ன ஆகிடும் அங்கேயே அதுவாக மாறிக்கொள்ளும் இது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி தெரியுது இல்லை சார் என்ன சார் நம்மளாம் வைட்டமின் குறைஞ்சீன்னா வைட்டமின் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லை பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் கீரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் சாப்பிட்டு இது போய் அங்கே போய் என்னவாக மாறணும் ஜீரணமாகி அது என்னவாக மாறணும் அது அயனாக மாறணும் கீரையை சாப்பிட்டு ஜீரணமாகலைன்னா அது அயனை மாறாது இவ்வளோ வேலை செய்யணும் அந்த வேலை செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் கல்லீரல் மண்ணீரல் ஒவ்வொரு ஈரலும் வேலை செய்யணும் எவ்வளோ வேலை செய்யணும் அவ்வளோ வேலை செய்யணும் ஏற்கனவே அதை எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம் ஓவர்லோடு கொடுத்து கெடுத்து வச்சுருக்குறோம் அது இல்லாமல் உணர்ச்சி வயமான உணர்ச்சி நிலையில் அதை கெடுத்து வச்சிருக்கிறோம் அப்போ அது ஏற்கனவே டயர்டாகி போய் கெடுது வேலை செய்ய முடியாமல் கிடக்குது இப்போது நேரடியாக ஆற்றலை ஈட்டுக்கொண்டால் கொண்டால் அது தானாக மாறிவிடும் நீங்கள் பார்த்துருப்பீங்க முப்பது வருடமாக உணவை சாப்பிடாத ஒரு யோகி இருந்திருக்கிறார் சூரிய யோகின்னு ஒருத்தர் அவரை நான் சந்தித்தேன் அப்ப அவர் அருகில் அப்படி போய் பக்கத்தில் நின்னம்னாலே அந்த அந்த ஜீவகாந்தத்தினுடைய அழுத்தத்தை உணர முடிகிறது சரி இப்போ அவருக்கு உணவே சாப்பிடலையே அவர் கீரை சாப்பிட்ல பழம் சாப்பிட்ல இது சாப்பிடலாம் அது சாப்பிடல எதுவும் அவர் வைட்டமின் சாப்பிடல கார்போஹைட்ரேட் சாப்பிடல ப்ரோட்டீன் சாப்பிடல நீங்கள் இதை இதை இதற்கு இதை எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கணும் இங்கேலாம் எழுதி எழுதி கொடுக்குறேன் பாருங்கள் நீங்கள் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க எல்லாத்துக்கும் எழுதி கொடுக்குறோம் ஆனால் அவர் ஒன்றும் சாப்பிடலையே ஆனால் உள்ள அவரை அப்படி மெடிக்கலாக எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா எதை எது எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ இருக்குது எப்படி போச்சு எப்படி இருக்குது அதை ஆய்வு செய்த மருத்துவர் ஆச்சரியப்பட்டு போனார் எதுவுமே சாப்பிட்றதில்ல ஆனால் இங்கே உள்ள சரியாக இருக்குது இது எப்படி இருக்குது ரைட்டா ஆனால் நம்ம இதெல்லாம் சரியாக பார்த்து பார்த்து இது இதுன்னு எழுதி கொடுத்து இத்தனையும் பண்ண சொல்கிறோம் அவ்வளோ பேர் நோயாளியாக உட்காந்துருக்கான் ஆனால் அவருக்கு அப்படி இருக்கே இது வியந்து போனார்கள் வியந்து போனார்கள் அப்போ என்ன நடக்கிறது நடக்கிறது அங்கே அவர் ஆற்றலை அபரிமிதமாக ஈர்த்துக்கொண்டார் கொண்டார் அவ்வளோதான் ஆற்றலை ஈர்த்துக்கொண்டார் இவ்வளோ தான் இப்போ இந்த நம்ம உணவுன்னு எடுத்துக்கிறோமே அந்த செடி கொடிகள் அதானே உயிருள்ள செடிகளில் இருந்து உணவை எடுத்துக்கிறோம் அது என்ன பண்ணுது அது என்ன பண்ணுதுன்னா ஆழ்ந்து தவம் செய்து ஆற்றலை ஈர்த்து கொள்கிறது அவ்வளவுதான் அது ஆழ்ந்து தவம் செய்து ஆற்றலை ஈர்த்து வைத்திருக்கிறது அந்த ஈர்த்து வைத்த ஆற்றலை நம்ம சாப்பிட்டு என்ன பண்ணுறோம் உள்ள போய் அதை பிரித்து எடுக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுது ஓலம்பு இவ்வளவு கஷ்டப்படுது அப்ப அது அந்த செடிகளும் கொடிகளும் ஈர்த்து வைத்ததை கொண்டு வந்து இங்கே சிதைத்து அதை ஆற்றலாக மாற்றுவதற்கு இவ்வளவு சிரமப்படுறதுக்கு நேரடியாக நம்மளே ஆற்றலை ஈர்த்து கொண்டால் என்ன அதுக்கு நம்ம என்ன சார் பண்ணணும் ஒன்றும் இல்லை அந்த மரமும் செடியும் என்ன பண்ணதோ அதை நீ பண்ணினா போதும் அது என்ன பண்ணுது அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மெடிடேஷனில் இருக்குது தவத்தில் இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் அப்படியே தவத்தில் இருக்கிறது எதுன்னு என்ன தவத்தில் இருக்குது அப்படியே இயற்கையை நினைத்து கொண்டு அப்படியே இருக்கிறது இன்றைக்கி நீங்கள் தவத்தில் பண்ணிங்க இல்லையா அந்த ஒலி அலைகளோடு அப்படியே கணிச்சுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா இப்போது நம்மக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் இருந்தால் போதும் எண்ணங்கள் எழுச்சி இல்லாமல் சும்மா அமர்ந்திருத்தல் என்று சொல்லிக்கிறோம்ல அதில் இருந்தால் போதும் என்னாகும் இந்த அபரிமிதமான ஆற்றல் நமக்குள்ளாக வந்துடும் என்னென்னா நம்ம சொன்னோம் நம்மை சுற்றிலும் பேர் அழுத்தம் நிறைந்திருக்கிறது தெய்வீக பாராற்றல் அழுத்தமாய் நிறைந்த நிறைந்து இருக்குது இல்லை சும்மா நிறைந்திருக்கிறதா அழுத்தமாக நிறைந்திருக்கிறதா அழுத்தமாய் நிறைந்திருக்கிறது அப்போ எதுக்கு அந்த அழுத்தம் அழுத்தமாக இருந்துக்கிட்டு ஏன் அழுத்தமாக நிறைந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அழுத்தி நம்ம உடம்புக்குள்ளே போகணும்னு அது அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் ஆனால் ஏன் போகலை அந்த அழுத்தம் மட்டும்தான் தெரியுது அப்படின்னு சொன்னால் நாம் என்ன பண்ணுறோம் பீட்டா லெவலில் இருந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அதை உள்ளே அனுபவி அனுமதிப்பது இல்லை அவ்வளோதான் நம்ம எதையோ கண்டதை நினச்சி கண்டதை நினச்சி அதை இதையும் பண்ணி பீட்டா லெவல் உச்சத்தில் போய் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ சும்மா இருந்தோம்னு வச்சுக்கோங்க என்னாகும் அந்த அழுத்தம் உள்ளே வந்துடும் இப்போ நல்லா ஒரு மணி நேரம் துரிய தவம் பண்ணோம் பிரபஞ்ச சக்தி அப்படியே உள்ளே வந்துச்சுல அப்படியே போதும் உள்ள வந்துச்சுல்ல எவ்வளவு நாளும் வர தயாராக இருக்கிறது புத்தருக்கும் இயேசு மகானுக்கும் அது உள்ளே வந்து 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 உடல் முழுவதும் நிரம்பி அந்த உடல் விரிந்து கொண்டு காந்த உடல் விரிந்து பதினேழு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் அளவுக்கு இரண்டு பக்கமும் விரிந்து இருந்ததான் அப்போ அவ்வளவு விரிந்து நமக்கு என்னாச்சு பொதுவாக பன்னிரெண்டு அஞ்சு அங்கலம் விரிஞ்சு இருக்கணும் மனுஷனுக்குன்னு சொல்லுவாங்க நமக்கு ரெண்டு இன்ச்சு உள்ளே போயிருக்குது அவ்வளவு குறைச்சிட்டா மனுஷன் ஈர்ப்பதே கிடையாது சும்மா இருப்பதே கிடையாது சும்மா இருப்பதே கிடையாது அதனால தான் இப்போ நாம் கூட இந்த தற்சோதனை கிளாஸில் தற்சோதனைன்னா நிறைய பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ இறை சாதனை மார்க்கத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது என்ன என்று சொன்னால் பேசுவதை குறைத்து கொள்வோம் செயலை குட்டி எதை எந்த செயல் தவம் செஞ்ச தவம் செய்யக்கூடிய செயலை செயலற்ற ஒரு செயலை அதை இன்க்ரீஸ் பண்ணும் தவம் நல்லா பண்ணிவிட்டு கொஞ்சம் பேசினாலும் பயன் இருக்கும் சும்மா ரெண்டு நிமிஷம் தவம் பண்ணிட்டு ஒன்றரை மணி நேரம் பேசணும் ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி இருக்கு அப்போ என்ன பண்ணணும் நமக்கு என்ன தேவை தவம் அந்த நிலை அதுதான் முக்கியம் அந்த அடிப்படையிலே தான் இப்போது நாம் என்ன பண்ணுறோம் ஆழ்நிலை தவம் என்று செய்துவிட்டு ஒரு சிறிய சிந்தனையை செய்து கொள்கிறோம் இவ்வளவு தவம் செஞ்சுட்டு இந்த சிந்தனை செஞ்சால் இந்த சிந்தனை நம்மளை நமதாக மாறிவிடும் அது நமது வாழ்வியலாக மாறிவிடும் அந்த அடிப்படையிலே நாம் சும்மா இருக்கும் அந்த ஒரு நிலை இது எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பையெல்லாம் என்ன பண்ணுறது ஏதாவது ஒன்றை கவனித்தல் அந்த கவனித்தல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்காகத்தான் அந்த காலத்தில் என்ன வச்சாங்க கோயிலில் நாமவாளி பாடுன்னு சொன்னாங்க அவங்க ராம 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் இவர் கூடவே சொல்லுவார் அந்த ராம ராமங்கிற வார்த்தையை தவிர வேற எதுவுமே மனதில் இருக்காது அப்போ எண்ணங்கள் இருக்காது அதுக்காக தான் சொல்ல சொன்னது ஆனால் இன்னைக்கெல்லாம் யாரோ அவர் பாடிக்கிட்டு இருக்காரு இங்கே வந்து நிறைய உட்காந்து ஊர்க்கதை உலகக்கதையை பேசிட்டு இங்கிட்டு உட்காந்துருக்கிறாங்க முடிஞ்ச உடனே பொங்கலும் சுண்டல் வாங்கி சாப்பிட்டு போயிட்ருக்காங்க இது அல்ல அது அல்ல அது தாரணை நிலையை கொண்டு வருவதற்காக செய்யப்பட்டது தான் அது ஆனால் எல்லாத்தையும் மாற்றிட்டோம் நம்ம அதே போலத்தான் ஒவ்வொரு இயக்கமும் காலத்தால் வரும்போது அது அப்படியே மாறி 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 கெட்டு விடுகிறது கெட்டு இருக்கிறது இதை உணர்ந்து நாம் இன்னும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நிலையில் நமது பயிற்சிகளை கொண்டு செல்வதற்கு உங்கள் அனைவரின் உழைப்பும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த சிந்தனையை இன்று நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமன்